ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த லைட் டு லவ் ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோமே. ஸ்டார்டிங்கே டேனியலா பயங்கரமாக டென்ஷனில் இருக்கான், ஏன்னா அவனுடைய கம்பெனியில் இருக்க ஷேர் வேல்யூஸ் எல்லாமே பயங்கரமாக கம்மியாக வந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே அவனால் திரும்பவும் காசு கொடுத்து வாங்க முடியாது, ஏன்னா அவங்ககிட்ட காசே இல்லையே. அவங்ககிட்ட இருந்த காசு பத்தாக்குறைக்கு ஏ அப்படின்ற ஃபண்டுகிட்டேருந்து நிறைய காசு எல்லாத்தையும் கடை வாங்கி நம்ம ஹீரோ ஹோட்டலுடைய ஷேர் ப்ரைஸு ஷேர் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துலாம் வாங்கியிருந்திருப்பான். இப்போ பாருங்கள், அவன் சொந்த ஹோட்டலுடைய ஷேர் ப்ரைஸ் வாங்கிறதுக்கே அவங்ககிட்ட காசு இல்லாமல் தவிச்சிட்ருக்கானா? இவங்கிட்ட மட்டும் காசு இல்லைன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சால் அந்த ஏ ஃபண்டு வந்து கடன் கொடுத்துருப்பாங்களே, கடன் கொடுத்தவங்க கண்டிப்பாக வந்து இவன் கழுத்தை நெருக்க தான் செய்வாங்களே. ஸோ அதை நினச்சி பயந்துட்டு நம்ம மிங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான். ஏதாவது ஹெல்ப் பண்ணு, என்ன பண்ணுறது சொல்லு சொல்லுன்னு கேட்குறப்போ மிங்கா இது எல்லாமே ஹீரோ தான் பண்ணியிருந்திருப்பான், சரி நீ வெயிட் பண்ணு, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இது எல்லாமே ஃபேக்குன்ற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் அமுத்தி வைக்கலாம், யாருக்கும் அதிகமாக நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகாமன்னு சொல்லி ஒரு ஐடியாவை சொல்லிவிட்டு வெளியே போய் ப்ரெஸ் மீட்டு அப்புறம் ஸ்டாஃப் எல்லாரையும் வந்து கேதர் பண்ணிட்டுருக்கான். அந்த நியூஸ் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சவொடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அவங்க பண்ணுறாங்க, பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம மிங்கு இப்போ நீங்கள் கேள்விப்பட்ட எந்த ஒரு நியூஸ்மே உண்மையானது இல்லை, அது எதுக்குமே எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி பேசும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். நான் ஹீரோனை கூப்பிட்டுட்டு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்தவுடனே அதை பார்த்தோடனே மிங்கு சரி இத்தோடு இந்த கூட்டம் வந்து கலைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே சைலண்டாக போயிட்டு இருக்கப்போ எல்லாரும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணு கூட்டம் கலந்துச்சு நீயே முடிவு பண்ணால் எப்படி, உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லவே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம அக்காக்காரி அவன் வந்தோடனே இவன் அப்படி நடிக்கிறான். ஏ எங்கே போன அக்காக்காரி, உன்னை எப்படி தரமா வாயமூட்றா எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லி நான் இந்த உலகத்துக்கு எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன்னு சொல்லி சொல்லும்போது அவன் வாயை அடைக்கணுன்றதுக்காக நீயே ஒரு பைத்தியம், பைத்தியக்காரி சொன்னால் யார் கேட்பாங்கன்னு சொல்லி சொல்கிறானா? ஆக மொத்தம் இவன் வந்து பைத்தியம்னு சொல்லி அவன் எந்த வந்து ஒரு விஷயம் சொன்னாலுமே அது யாருமே கேட்கக்கூடாதுன்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அக்கா கறியா ஏ அடங்க அடங்க, இங்கே பார்த்தியா சர்டிஃபிகேட்டு, நான் வந்து மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ தான் டாக்டர்கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு பைத்தியம் தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ உண்மையை சொல்ல தான் போகிறேன், என் கம்பெனி என் குடும்பம் நாசமாக போனதுக்கு நீ தான் காரணம், அந்த அக்கௌண்ட்டோடைய ப்ரைஸ் எல்லாமே என்னுடைய அக்கௌண்ட்டில் தான் இருக்கலாம், எங்கள் அப்பா கம்பெனி காசு எல்லாமே என்னுடைய ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் இருக்கலாம், அதை நான் ஒத்துக்கிறேன், நானும் தப்பு பண்ணியிருந்திருக்கேனா, ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து போயிருக்க ட்ரான்சாக்ஷன் எல்லாமே உன் பேரில் இருக்க உன் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் கொஞ்சம் காசு வந்து அப்போ அனுப்பியிருக்கா போல. ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் லிஸ்ட்டையும் அப்புறம் இவன் அந்த கே அப்படின்ற ஒரு மேனா நம்ம அங்கிளை வந்து பிளாக்மெயில் பண்ணி அப்பாவுடைய கம்பெனியை கீழே தள்ளுனதுக்காக அந்த லிக்விட் டேமேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருந்திருப்பான் பார்த்தீங்களா? ஸோ அது எல்லாமே இவன் மெசேஜ் பண்ணி பேசியிருந்திருப்பான் ஃபோனில் அப்போவே 2 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம அக்கா கறி என்ன பண்ணால் அப்போவே அது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இவன் மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்திருப்பா போல, அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃபையும் காட்டவே செம்ம டென்ஷன் ஆகிட்டான். என்னங்களா நடக்குதுங்க, இவன் ஒரு பைத்தியம், நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்களாடா சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோவா நீ ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கம்மிங், இப்போ உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிச்சு, போலீஸ் வந்துனே இருக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இவன் தோல்வி அக்செப்ட் பண்ற மாதிரி தெரியல, டக்குனு பேக்கெட்ல இருந்து பெண்ணு மாதிரி எடுத்து நம்ம ஹீரோ நீ கழுத்துல வச்சு எவனாவது கிட்ட வந்தீங்க அவ்வளத்த இவளை குத்தி கொண்டுடுவேன் கம்முன்னு இருங்கன்னு சொல்லி அப்படியே ஹீரோ நீ காதுகிட்ட எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அவ்வளவுதான் சொல்லி மேலே வந்து கூட்டின்னு போறான். மேலே கூட்டின்னு போனே ஹீரோனியா இந்த இடத்துல யாருமே இல்லை, என்ன பேசுனோ பேசுன்னு சொல்லி சொல்கிறப்போ எதுக்கு இப்படி பண்ணுறேன், உன் கண்ணு முன்னாடி நான் எப்போவுமே ஒரு ஆளாக தெரிய மாட்டேன்னா, நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உன் கண்ணு முன்னாடி நானும் ஒரு மனுஷனாக தெரியறதுக்காக சின்ன வயசுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் வேலை செஞ்சேன், ஆனால் நீயும் உங்கள் அப்பனும் கடைசி வரைக்கும் என்னை ஒரு புழு மாதிரி தாண்டி பார்க்குறீங்க, ஏன்டி இப்படி பண்ணுன்னு சொல்லி பேசும்போதே நம்ம ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்தோடனே எப்போ போல பெண்ணை எடுத்துட்டான், கத்தி வச்சு கத்தி மாதிரி கழுத்தில் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான், கிட்ட வராத குத்திடுவேன் குத்திடுவேன்னு. ஆனால் ஹீரோவா இங்க
அப்பா ரேமிங், நீ வந்து அவளை லவ் பண்ணுற உண்மைனா லவ் பண்ணுற பர்சனை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அதை நீ இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது முழுக்க முழுக்க தப்பான விஷயங்கள். அவளை நீ லவ் பண்ணுறனா ப்ளீஸ் அவளை ஹர்ட் பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசுகிறானா மிங்கே. ஏ வயமுடுறா, எனக்கு அதெல்லாம் தெரியும். நீ ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணுறதுனே, அப்போ அவளுக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? என்ன வேணால் செய்வேன்னு சொல்லு, நான் இவளை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கண்டிப்பாக சொல்லு, நான் எது வந்தாலும் செய்வேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறப்போ, அப்போனா இங்கேருந்து கீழே குதிடா, நீ குதிச்சு இங்கேருந்து சாவுடா ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் ஹீரோயினை நல்லா விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லவே ஹீரோக்கு ஒரு வழியே தெரியல. சரி ஓகே, நீ சொல்கிற மாதிரி நான் போய் குதிச்சிடுறேன், ஆனால் நீ ஒரு நல்ல மனுஷ ஜென்மமாக இருந்தால் நீ எனக்கு இப்போ கொடுத்த வாக்கை வந்து நீ காப்பாற்றணும், நான் குதிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் குதிக்கலான்னு ட்ரை பண்ணுறப்போ ஹீரோயினி, ஐயோ நம்மளுக்காக ஹீரோ வந்து உயிரை விட போகிறானேன்னு சொல்லி அப்படியே வந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறா தப்பிக்கிறதுக்கு. அப்போ மிங்கா சீக்கிரம் குதி குதின்னு சொல்லி கையை நீட்டி நீட்டி பேசுகிறப்போ அவனோட இடது கையை அங்கேன்னு கடிச்சிட்டு தப்ப தப்ப தப்பன்னு ஓடி போயிட்டாங்க ஹீரோயோ கூட. அப்போ மிங்க வந்து தடுக்கவும் இல்லை பின்னாடி ஓடவும் இல்லை, அமைதியாகவே நின்றுட்டான். அவங்க ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி சமாதானதுக்கப்புறம் மிங்க என்னடா பண்ணுறன்னு பார்த்தா, அவன் வந்து லவ் ஃபெயிலியர், அவன் வந்து போராடிட்டு இருந்த இந்த வாழ்க்கையில் தோல்வியை வந்து சந்திச்சுட்டானா. ஸோ நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன், என் லாஸ் ஆனவங்களுடைய ரிசல்ட் எப்போவுமே எண்டாக தான் இருக்கணும், நான் இப்போ சாக போகிறேன்னு சொல்லி ஹீரோயினியை முழுக்க முழுக்க உண்மையாக லவ் பண்ணுறது எல்லாத்தையும் நினச்சினே அந்த மாடி மேலே நின்றுட்டே ஐ லவ் யூ ஹீரோயினி சொல்லிட்டு அப்படியே கீழே விழுறான் பாருங்கள். யார் என்ன வேணாலும் சொல்லுங்கள், எனக்கு மிங்க பிடிச்சிருக்குப்பா. அவன் கீழே விதி செத்துருவான்னு பார்த்தா அந்த ஒரு போலீஸ்காரங்க படுக்கி இல்லாடையாகிறானுங்க. அப்படியே பஞ்சு மாதிரி இதை வச்சு அவனை அலையக்கா தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டானுங்களா, அரெஸ்ட் பண்ணி அவனை கூட்டின்னு போயிட்டாங்க. பத்தாதுக்கு நம்ம அக்கா காரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பிள்ளைக்குது. இப்போ அப்படியே ஒரு மாதத்துக்கு அப்புறமா கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த டேனியல் இருந்தான் பார்த்தீங்களா, அவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தப்பு பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ 1 மந்த் ஆயிடுச்சுங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோடைய கம்பெனியுடைய ஷேர் வேல்யூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவனு பழையபடி ஃபேமஸ் ஆன ஹோட்டல் ஆயிடுச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நல்லா போதுங்களாம். இப்போ சேர்மேன் நம்ம ஹீரோ தான். அதை பற்றி நம்ம சாய்தான் ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காளே. பேசிகிட்டே இருக்கப்போ நம்ம ஹீரோயினி வந்துட்டான். ஹீரோயினி வந்தவுடனே என்ன ஹீரோ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன் காலுக்கு ஆல்ரெடி சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க, இப்போவா நம்ம ஃபேஸ் டாக்டர் செக்அப் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக நம்ம ஹீரோ வந்து கூட்டின்னு போகிறா பாருங்கள். அதை பார்க்கும்போது சாயி இவனுக்கு இவ தான் கரெக்டான ஜோடி அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. இப்போ ஹாஸ்பிட்டலில் செக்கப்லாம் முடிஞ்சிட்டு வீல் சேரில் தள்ளிகிட்டே வர்றப்போ நம்ம ஹீரோ கிட்டே வந்து பேசிகிட்டே வராங்க ரெண்டு பேரும். அப்போ ஹீரோ வந்து சொல்கிறான், நீ பழைய விஷயங்கள் எதுவுமே ஞாபகத்தில் வச்சுக்காத, அது எல்லாத்தையும் மறந்துடு, நம்ம நியூவாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த மிங்கோடைய தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க. அவன் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே சேர்த்து அவனை 10 வருஷம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்களாம் நம்ம மிங்க. அதுக்கப்புறம் இவங்க அக்காவும் ஜெயிலில் தான் இருக்காளே, ஏன்னா அவளும் தப்பு பண்ணியிருந்திருக்காளே. ஸோ ஆனால் அவளை வந்து மீட் பண்ணுறதுக்கு விசிட்டிங் இது வந்து புக் பண்ணிட்டு வந்திருக்கானா, நீ போய் ஜெயிலே உங்கள் அக்காவை மீட் பண்ணலாம், அதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சின்னு சொல்லவே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோயினி மிங்கை பற்றி யோசிச்சு பார்க்குறா, ஏன்னா மிங்க ஆக்சுவலாக அந்த மொட்டமான இருக்கப்போ அந்த பெண் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து எங்கடா தப்பி தவறி கூட அவளை ஹர்ட் பண்ணிடுமோன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய நுனியை கூட மறைச்சி தான் வச்சுருந்துருப்பானே. வேண்மனே தான் ஹீரோவை குதிக்கிறப்போ கையை நீட்டி நீட்டி குதிடா குதிடான்னு சொல்லி நம்ம ஹீரோயினியை வந்து தப்பிக்க வச்சுருந்துருப்பான். அவன் மனசு வந்து கொஞ்சம் மாறி இருந்திருக்கும் போல் லாஸ்ட் மினிட்ல, இதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இவளாவது நல்லா இருக்கட்டும் நினச்சி விட்டுட்டானா என்னன்னு தெரியல. ஆனால் ஹீரோயினி வந்து எந்த காலத்தையும் நம்ம ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கலைங்க. ஸோ அவன் வந்து தப்பிச்சு போனது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான். அப்படி பண்ணால் அவன் அப்பவும் கொஞ்சம் நல்ல மனுஷனாக தான் இருந்திருக்கான், அந்த அறிவையும் அவனுக்கு முன்னாடியே இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் புலம்பி தள்ளிட்டு அடுத்த சீன்லேயே நம்ம அக்காவை போய் ஜெயிலில் பார்க்குறாங்க. ஜெயிலில் போய் பார்க்குறப்ப அக்கா கறியா மறுபடியும் சாரி தான் கேட்குறாளே. ஆனால் தங்கச்சி கறி நம்ம ஹீரோயினி, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், உனக்கு எப்படியோ தண்டனை இருக்குது, நீ தண்டனை காலம் முடிச்சுட்டு நீ என் கூட வா, நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு சொல்லி அவள் செஞ்ச எல்லா தப்புமே மனப்பூர்வமாக வந்து மன்னிச்சிட்டாங்க. அடுத்த சிலே நம்ம ஹீரோயினை தனியாக வர வச்சு நம்ம ஹீரோவா பயங்கரமாக ப்ரப்போஸ் பண்ணுறான், வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டா. பார்த்தா இந்த பக்கமாக ரெண்டு ரெண்டு ஜோடி மாதிரி நம்ம பிஏவும் அந்த பக்கம் நம்ம ஜோவும் ஒன்றா வராங்க. இங்கே எனக்கு பிடிச்ச ஆஸ்கர் ஜோடி வந்துச்சு, சாயும் நம்ம ஆஸ்கரும் இவங்க ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணி ஒன்றா சேர்றப்போ அதுங்க ரெண்டும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறீங்க. வா சாயோட மனசுலையும் ஆஸ்கர் வந்துடுவோம் போல இருக்கே, அதுங்க பேரும் ஒன்றா ஆயிடுற மாதிரி தான் தெரியுது இதுலேருந்து. ஸோ இப்போ அப்படியே வா அந்த மேரேஜ்
ஆஃபீஸுக்கான டேவும் வந்துச்சு பழகுது. நம்ம ஹீரோவா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் முன்னாடி வெயிட் பண்ணுறப்போ ஹீரோயினே காணோம். பார்த்தா மேடம் பயங்கரமாக பிஸி ஆகிட்டாங்க, அந்த லால் ப்ராஜெக்ட்லாம் முடிஞ்சிட்டு இப்போ வேறு ஏதோ ப்ராஜெக்ட் எடுத்துட்டாங்க போல். ஸோ அதை பற்றி ரொம்ப பிஸியாக இருக்கிறப்போ ஹீரோ ஃபோன் பண்ணி இப்போ என்ன டைம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவளே ரியலைஸ் பண்ணுறா, அச்சோ டைம் ஆச்சு சொல்லி கட கடன் கிளம்பி வர. ஆனால் அந்த கல்யாணத்துக்காக நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. வந்தவொடனே ஹீரோவா, நான் என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், என்ன இந்த கோலத்தில் வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறேன்னா, பரவாயில்ல விதுப்பா பிஸியாக இருந்துச்சுப்பா சாரிப்பான்னு சொல்லி சாரி கேட்டுனே உள்ளே போய் கோமா இருக்காம இப்போ அவள் லேட்டாக வந்ததால் அதனால தள்ளி தள்ளி நின்றுட்டு இருக்காங்களா. அங்கே இருக்க ஆள் எப்பா டிவோர்ஸ் கேஸ்லாம் சும்மா ரைட்டில் போங்கப்பான்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறானா ஹீரோயினி. ஐயோ டிவோர்ஸ் இல்லைங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணிங்க வந்திருக்கோம்னு சொல்லி ஒன்னாங்க அப்படியே கையெல்லாம் பிடிக்கும் போது தான், ஓ கல்யாணமா சாரி சாரி, நீங்கள் நீங்கள் நின்றுட்டு இருக்கத பார்த்தா சண்டை போட்டு வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது, இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி லெஃப்ட் பக்கமாக அனுப்பிச்சு விட்டுட்டான். ஸோ உள்ளே போனவொடனே நம்ம ஹீரோ ஹீரோயினி அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்தியா எல்லாரும் எப்படி ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணி வந்திருக்காங்க, நீயும் வந்து வெக்கப்பட்டு ரெண்டு பேரை கொஞ்சிக்கினே ஃபைனலாக அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிட்டு வெளியே வந்தவொடனே, ஹா பட ஹோல் வழியே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்ல இருக்க ஃபோட்டோவை பார்க்குறப்போ ஹீரோயினியா என்ன எனக்கு என்னவோ இதில் நீ தான் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இது, நான் என்னவோ கொஞ்சம் டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. அதுக்கு ஹீரோ, நீ நேச்சுரல் பியூட்டி டீ தாங்கோ அதில் இருக்கிறதுல நீ கண்டுக்காத அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுகிறானா. ஆனால் ஹீரோனி அதெல்லாம் முடியாது முடியாது, நம்ம இப்போ ஸ்டேட்டாக ஒரு காஸ்டியூம் டிசைனர்கிட்ட போகிறோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி காஸ்டியூமை டிசைன் பண்ணி போடுறோம், வித விதமாக ஃபோட்டோ எடுக்கிறோம், சும்மா பரப்ப பண்ணுறோம் நம்ம கல்யாணத்தைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப் மேரேஜ் லைஃப்பை சும்மா ஹாப்பியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோடு தான் இந்த ட்ராமாவே வந்து முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக நம்ம ஹீரோக்கு இருந்த ஆபத்தம் போயிடுச்சு, நம்ம ஹீரோனுக்கு இந்த ஆபத்தம் வந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஆஸ்கரும் சாயும் கண்டிப்பாக வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க, அந்த ஜோடி ஒன்று சேர்ந்துடும் தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம பிஏக்கும் ஆல்ரெடி ஒரு ஆள் செட் ஆயிடுச்சுல நம்ம ஜோ, ஸோ அவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் என்ன, நம்ம மிங்கு சல்லக்குட்டியை லாஸ்ட்டாக ஒரு வாட்டி காமிச்சிருந்துருக்கலாம், என்ன காமிக்காமல் விட்டானுங்க, அவனுக்கு ஏதாவது ஒரு ஜோடி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபைனலாக நம்ம ஹீரோ ஹீரோனையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கை காமிச்சுதான் இந்த ட்ராமாவே முடிச்சிட்டாங்க. என்ன ட்ராமா போகலான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ட்ராமா நான் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், பை பை, சி யூ மிஸ் யூ ஆல்.